pare lah nih guys. Mana ini kan ada yang pare. குரு பூஜை விழாவானது இன்று மிகச் சிறந்த முறையில் இங்கே ஐயா அவர்களின் ஜீம சமாதியில் ஐயாவின் சீடர்களும் அடியார் பெருமக்களும் ஞான தன்மையில் உள்ளவர்களும் வந்திருந்து இந்த விழாவை இனியதே துவக்க உள்ளார்கள். அந்த விழாவின் தொடக்கமாக இந்த வருட வருடம் நமது ஆலயத்திலே இந்த பகுதியெங்கும் ஒரு நறுமணமும் நல் ஆரோக்கியத்தையும் வித்திடும் வகையில் ஒரு நறுமண ஊதுபத்தியை வந்து நம்ம ஆபு பைரவ பீடம் சாமி அவர்களும் அடியேனும் இணைந்து சத்தியஸ்வரூபனும் இணைந்து இதை ஏற்றி துவக்கி வைக்கிறோம். நிகழ்வினை தொடர்ந்து ஐயா அவர்களின் இந்த உலகமெல்லாம் ஆரோக்கியத்தை மக்களிடையே கொண்டு சேர்க்கும் முறையில் அறியாமையில் வீழ்ந்திருக்கும் நமது மனித குலத்தை மீட்டெடுக்கும் போக்கில் அவர் தந்த அற்புத போதனைகளை மக்களிடையே கொண்டு சேர்க்கும் முயற்சியாக ஒவ்வொரு ஆண்டும் ஐயா அவர்களின் மருத்துவ முறையாகட்டும் ஞான போத முறையாகட்டும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மக்களிடையே கொண்டு சென்று அவர்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற எல்லாமுள்ள இறைவனின் பேராற்றலை ஐயா அவர்களின் அருட்கருணையால் இந்த சின்ன நெற்குளத்தில் துவங்கிய இந்த ஒரு அருட்பேராற்றல் இந்த அண்டமெல்லாம் இந்த அதிர்வினை தந்து உலகெல்லாம் என்று மிரட்டி கொண்டிருக்கும் கொரோனா தொற்றிலிருந்து மக்களையெல்லாம் காத்து ஐயா அவர்களின் அதிர்வு அருள் பேராற்றல் பொங்கி ஓங்க எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். ஆத்ம வணக்கம், ஆத்ம வணக்கம், ஆத்ம வணக்கம். திருச்சித்தம்பலம் திருப்பள்ளி எழுச்சி துணை அருட்பெரும் ஜாதி ஆன்மநேய மெய்யன்பர்களே, மௌன சாது பாலஞான சுவாமிகளுடைய 20வது ஆண்டு மகா குரு பூஜை காலையிலிருந்து துவங்கி சுவாமிகளுக்கு வழிபாடுகளும் அன்னதானமும் சிறப்பாக நடைபெற்று அடுத்த நிகழ்வாக கொடியேற்றுகின்ற நிகழ்ச்சி இப்பொழுது துவங்கப்பட்டிருக்கின்றது. அதில் அனைத்தையுமே இங்கே உருவாக்கியிருக்கிறாங்க. சுவாமிகளுடைய சிறப்பு ஒரு வரியில் பார்த்தீங்கன்னாக்கா தெய்வ பற்றும் தேச பற்றும் உடையவர்கள். இந்த கொடியில் பாருங்க, அவங்க தேசிய கீதம் நம்ம நாட்டினுடைய கொடியை கூட வந்து அவங்க சிறப்பாக அந்த தேசிய கீதம்லாம் வடிவமைத்திருக்கின்றார்கள். அவங்களுடைய உயிரில் பார்க்கின்ற பொழுது வள்ளலாருடைய கொள்கைகள், சுவாமி விவேகானந்தருடைய கொள்கைகள், பக்தி தொட்டிகளெல்லாம் சென்றடைய வேண்டும் என்பது அவருடைய ஆத்மார்த்த
அறக்கட்டளை உயிரிலே எழுதப்பட்டிருக்கின்றார்கள். அவருடைய எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாருங்க, வள்ளலாருடைய பக்தர்களும் சிவனடியார்களும் ஆன்மீக அன்பர்களும் இங்கே வருகை புரிந்து இந்த குரு பூஜை, இது சாதாரணமான ஒரு குரு பூஜை அல்ல, மகா குரு பூஜை. வள்ளல் பெருமானுடைய கொள்கைகள் பட்டி தொட்டிகள் எல்லாம் செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அப்படி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை சிவா உலகலாம் ஒரு நில உலாவிய நிர்மல மேனியன் அழகில் இந்த கொடியேற்றுகின்ற நிகழ்ச்சி துவங்கப்பட இருக்கின்றது. முதல் கொடியை கொடியை பாலஞான சுவாமிகள் மௌன பாலஞான சுவாமிகளுடைய ஆத்ம சீடர் மௌன பதஞ்சலி ஐயா மௌன பதஞ்சலி ஈஸ்வரர் ஐயா அவர்கள் கொடியை ஏற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அந்த கொடியை ஏற்றி அந்த பறக்கின்ற நேரத்திலே நாம் அனைவரும் இப்பொழுது கொடி ஏற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. கொடி மிக அற்புதமாக ஆனந்தமாக கொடி ஏற்றி அது சொல்லுவாங்க, அதை வானில் பறக்கின்ற கொடிகள் அப்படின்றது கொடிகளை சொல்லும் பொழுது வானத்திலாவி வானலாவி பறக்கும் என்று குறிப்பிடுவார்கள். இப்பொழுது உலக பிரபஞ்சி போற்றி ஓம் உலக ஈஸ்வர் போற் இப்பொழுது சன்மார்க்க கொடி ஏற்றுவதற்கு ஐயா அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். சன்மார்க்க கொடி ஏற்றுகின்ற பொழுது வள்ளல் பெருமான் சொன்ன அந்த அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று இப்ப நாங்க இங்க கொடி ஏற்றிய பிற்பாடு இப்ப ஐயாவும் கொடி ஏற்றிடலாம். கொடி ஏற்றிட்ட பிற்பாடு இங்க நாம இங்க மைக்கில சொல்லும் பொழுது நீங்க பின்தொடர்ந்து இந்த விஷயத்த சொல்லலான்றது மௌன பாலஞான சுவாமிகள் இங்க சுவாமிகள் வாழ்க ராமலிங்க சுவாமிகள் வாழ்க அதே போன்று நம்ம பொன்முடி ஐயா கிட்டதான் வந்து பார்க்க முடியும். வள்ளல் பெருமான் சொல்றாரு வாங்க கொடி பார்த்தண்ட வாங்க ஐயாவை பத்தி ஒரு ரெண்டு வரி சொல்லிதான் அப்புறம் ஏத்துட்டோம். வள்ளல் பெருமான் சொல்றாரு யாரே எனினும் இறங்குகின்றார்க்கு சீரே அளிக்கும் மாறிட்டாருங்க. அவரு தொண்டு வேற அவர் வேற கிடையாதுங்க. பாத்தீங்கன்னாலும் தொண்டுல அவர் இருப்பார், சாப்பாடு பார்த்தால் சாப்பாடு போட்டு இருப்பார். இப்படி பெரிது பெரிது போனம் பெரிது அப்படின்னு சொல்லி ஐக்கிய நாடுகள் கொடியை பொன்முடி சிவனடியார் சமூக ஆர்வலர் தொண்டே உயிர் மூச்சாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொன்முடி ஐயா அவர்கள் சிறப்பாக ஏற்றியிருக்கின்றார்கள். பௌத்த கொடி பௌத்தக்கொடி மிக அற்புதமாக ஏற்றப்பட்டு வானலாவி பறந்து கொண்டிருக்கின்றது. அப்ப பௌத்தர்களுக்காக பௌத்தருடைய மந்திர ஐந்தெழுத்தும் எட்டு காவாய்த்தரத்திற்கு
கண்ணாரமுதக் கடல். அடுத்தது நம்மளுடைய ஜெயின கொடிக்கு ஐயா மௌனசாது பாலஞான சுவாமிகள் இரண்டு மந்திரங்களை வைத்திருக்கின்றார்கள். ஓம் பணி போற்றி, ஓம் பகவானி போற்றி, ஓம் भारत माता की जय, भारत माता की जय, भारत माता की जय। அன்பர்களே, இவங்க மந்திரம் இதுக்கும் மந்திரம் சொல்லியிருக்காங்க. இதுவரையில் நம்ம வந்து தேசியக்கு இருந்தால் தேசிய கொடிக்கு நாம் வந்து நம்ம வந்து பார்லிமெண்ட்லேருந்து சட்டசபை எல்லா இடத்துலையும் நாம் பண்ணியிருப்போம். மிக அற்புதமாக சுவாமிகள் இதுக்கும் ஒரு மந்திரத்தை சொல்லியிருக்காங்க. அதை சொல்லிட்டு நம்ம தேசிய கீதம் பண்ணலாம். சுவாமிகளுடைய அருளாசியோட தேசிய கீதம் நாம் வந்து பாடலாம். இப்போ சுவாமிகள் சொல்லியிருக்கிற மந்திரத்தை மட்டும், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், இந்தியா வாழ்க, இந்தியா வாழ்க, இந்தியா வாழ்க, இந்தியா வாழ்க, இந்திய ஒற்றுமை வாழ்க, இந்திய ஒற்றுமை வாழ்க, இந்திய ஒற்றுமை வாழ்க, மகாத்மா காந்தி வாழ்க, மகாத்மா காந்தி வாழ்க, மகாத்மா காந்தி வாழ்க, சுதந்திர தியாகிகள் வாழ்க, சுதந்திர தியாகிகள் வாழ்க, எல்லாருடைய தேசிய கொடி ஏற்றப்படுகிறது, கட்சி கொடி ஏற்றப்படுகிறது, சமய கொடி ஏற்றப்படுகிறது. கடவுளே இல்லையே சொல்றவங்களுக்கு ஒரு கொடி இருக்கு, அவங்களும் ஒரு கொடி ஏற்றிக்கிறாங்க. கொடி ஏற்றதுன்னா அதோட பேசிக் என்ன, நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், இது என்னுடைய பிலாசபி. சைவ சமயத்துல ரிஷப கொடி ஏற்றுவாங்க. ரிஷபம் அப்படின்னா எம்பொரு மரபிற்கெல்லாம் முதல் குருநாதனாக நந்தி எம்பெருமானே இருக்கிறான், அவன் தான் எனக்கு குருநாதன். அந்த பிலாசபியை நான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டேன், அந்த பிலாசபி படி நான் நடப்பேன். தேசிய கொடி மூணு மூணு வர்ணத்துல இருக்கு. இது சமய சார்பற்ற தன்மையை பிரதிபலிக்கிறது தான் தேசிய கொடி. பார்த்தவுடன் நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிறோம். வைணவனா இருந்தா ஒரு ஆஞ்சநேயர் கொடி ஏற்றுவாங்க, இல்லைன்னா ஒரு கருட கொடி ஏற்றுவாங்க. அப்போ அவங்க அவங்களுடைய அந்த பிலாசபியை சிம்பாலிக்கா நான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டேன். அப்படி இப்ப நாம இந்த இடத்துல பொதுவா எல்லா கொடியும் ஏற்றி நாம் எல்லாருக்குமான ஆயு அப்படிங்கறத எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கோங்கிறதா நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை. ஏன்னா சமயம் அப்படின்னாலே ஏதோ ஒரு கருத்தை திணிப்பது அப்படின்னு இளைஞர் புரிஞ்சுக்கிறான், வெளியே அப்படிதான் பேசிட்டு இருக்கிறான். சமயம் என்று சொல்லிக்கே மனிதனின் சரீர சுகத்திற்கும் ஆன்ம சுகத்திற்கும். அப்ப அப்படி சொல்லும் போதே ரெண்டு விஷயம் நமக்கு புரியுது. இந்த சரீரம் வேறு, சரீரத்துக்கு வேறாக இருக்கிற பொருள் வேறு. சரீரம் நானா இல்ல சரீரத்துக்கு உள்ள இருக்கிற பொருள் நானா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது, இந்த சரீரம் நான் அல்ல, சரீரத்துக்கு உள்ள இருக்கிற ஒரு பொருள் தான் நான். அது எப்படி புரிஞ்சுக்கிறது, எனக்கு ரெண்டு நாளா கை வலிக்குதுன்னு சொல்றான். விந்தகி மாச்சல யமுனா கங்கா உத்கல ஜலதிதரங்கா தபசுப நாமே ஜாகே தபசுப ஆசிசமாகே காகே தப ஜய காதா ஜனகன மங்கள தாயக ஜயகே பாரத வாக்கிய விதாதா ஜயகே 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 ஜய 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 ஜயகே. சுவாமிகளுடைய ஜீவ சமாதியிடம் போற்றி போற்றி தெளிவு குருவின் நிறுவனம்
சாப்பிடுவாரு. Padre,
பெரிகாலே வந்துன்னை சேவித்து பொற்றாமரையடியே போற்றும் பொருள்கேடாய் பெற்றம்மை துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றேவள் எங்களை கொல்லாமல் போகாதே இட்டை வரைவள்வான் அன்றுகால் கோவிந்தா எற்றைக்கும் ஏழே விரைவிக்கும் உந்தன்னோடு உற்றுவமே யாவோம் உமக்கே நாம் ஆட்சிப்போம் மற்ற நம் காமங்கள் மாற்றியிலோர் எம்பாவாய் வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செயலையா சென்றிறைஞ்சேன் அங்கம் பறை கொண்ட ஆற்றை அணிபுதுவை வைங்கமல தந்தரியல் பற்றபிரான் போதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கி இவ்வைசுரைப்பால் இரண்டு மாதரைத்தோர் செங்கல் திருமுகத்து செல்வர் திருமாலார் எங்கும் திருவருள் பற்றின் ஒருவர் என்பாவாய் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தில் எல்லாம் வல்லானதனையே திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க அடிக்கொற்றி அன்று என்று
Saya kau bilang sabar, kalau kalian pulih kan, nah, aku kan belum kenyang dulu, belum kenyang buat mesin.